ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்னைக்கு நம்ம சமையலை பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடித்தமான கோபி மஞ்சூரியன். இப்போ வந்து நம்ம கோபி மஞ்சூரியன் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து ஏற்கனவே வந்து காலிஃப்ளவர் வந்து இது 300 கிராம் இதை வந்து நான் வந்து வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இப்படி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இதில் வந்து கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இதுதான் இதுக்கு மெயின்னு, அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்க யூஸ், இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். தண்ணி தேவைன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காலிஃப்ளவர் மேலேயும் இந்த கோட்டிங் எல்லாம் படுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ அது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க வியூஸ், இப்போ வந்து நான் காலிஃப்ளவரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சமாக எடுத்து 5-5 போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி போட்ட உடனே நல்லா பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா மொறு மொறுன்னு நமக்கு கிடைக்கும் அவுட்டர் லேயர். அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிடணும். இங்கே பாருங்கள் வியூஸ், இப்போ போட்டு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா அவுட்டரே நல்லா மொறு மொறு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். வியூஸ், நம்ம வந்து காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமை விட அதிகமாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆயில் நல்லா சூடேறிட்டு இல்லை 1/2 டீஸ்பூன் வந்து பூண்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதுலேயும் வந்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி துண்டு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அது ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடணும். இது கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடணும். அதுக்கு வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கும் எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். யூஸ், இந்த இஞ்சி பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டால் போதும். இப்போ நான் 1 வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரக்கூடிய அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். இது பாருங்க, இதை வந்து லேசாக வதங்கினா போதும். வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அதில் 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உங்கள்கிட்ட இந்த சாஸ் ஐட்டங்கள்லாம் இல்லைன்னா நீங்கள் இறக்கும்போது கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். பாருங்க, இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான வத்தப்பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் நார்மலாக உள்ள வத்தப்பொடி எடுத்திருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் இது காஷ்மீரி வத்தப்பொடி எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இது இப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம்.
நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி விட்டு நான் இப்போ கலந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து உடனே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் இது வந்து நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அது எப்படியே இருக்கட்டும், ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். வியூஸ் இதை வந்து ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த காலிஃப்ளவர் மேலே வந்து கோட்டிங் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவனாதான் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கும் அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இதை வந்து இப்படியே ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும். இதில் வந்து நீங்கள் கொடை மிளகா இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொடை மிளகா கிடைக்கல, அதனால் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு க்ரீன் சில்லியை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சர்விங் போர்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் ரெடி. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் நல்லா சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.